श्रीगुरुभ्यो नमः। वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा अविघ्नं गुरुमे देवा सर्वकार्येषु सर्वदा। உலகத் தமிழ்வாழ் பக்தகோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் ஐப்பசி மாத ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். ஆதரவு அளித்து வரக்கூடிய அத்துணை பக்தகோடிகளுக்கும் உங்களது பிரார்த்தனைகள் எதிர்பார்ப்புகள் வெற்றி அடைய நல்வாழ்த்துக்கள். ஐப்பசி மாத ராசி பலன், இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார், சிம்ம ராசியில் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார், கன்னியா ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார், துலா ராசியில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார், விருச்சிக ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார், மகர ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார், மீன ராசியில் ராகு பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். ஐப்பசி மாத ராசி பலன் அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது இந்த மாதத்திற்கு துலா மாசம் என்று பெயர். சூரிய பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசியில் பிரவேசிப்பதும் இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவான் துலா ராசியில் சஞ்சரிப்பதும் எந்தெந்த ராசி பக்தகோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகின்றது என்பதை இந்த ஐப்பசி மாத ராசி பலன் நிகழ்ச்சியிலே நாம் முழுமையாக சிந்திக்க போகிறோம். கால புருஷ தத்துவ ரீதியாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானம் துலா ராசி. சூரிய பகவான் துலா ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதத்திற்கு துலா மாசம் என்று பெயர். இந்த துலா மாசம் என்று நாம் சிந்திக்கும் பொழுது துலா ஸ்நானம் ஞாபகத்திற்கு வரும். நதி தீரங்களுக்கு சென்று நாம் ஸ்நானம் செய்து இறைவனது தனிப்பெரும் கருணையை பெறக்கூடிய அருமையான மாதம் என்பதை நாம் ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொண்டு இந்த மாதத்தினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்தகோடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த மாதத்தில் பலவிதமான சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. நமது ராசி பலன் நிகழ்ச்சியினுடைய நோக்கம் எந்தெந்த ராசி சார்ந்த பக்தகோடிகள் இந்த மாதத்தை எவ்வாறு திட்டமிட வேண்டும், எவ்வாறு செயல்படுத்த வேண்டும், எந்தெந்த செயல்களை செய்ய வேண்டும், அதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் அபரிமிதமான வெற்றியை பெற வேண்டும். இதுதான் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலுடைய தொலைநோக்கு பார்வை. அந்த வகையில் மேஷ ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்துக்குடைய சூரிய பகவான் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசி நாதன் மேஷ ராசிக்கு 1-8 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இந்த அமைப்புக்குள்ள ஒரு அருமையான அமைப்பு தென்படுறது. இந்த மேஷ ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு பொதுவாக மேஷ ராசி அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது ஏழாவது ராசியாக இருக்கக்கூடிய துலா ராசியில சூரிய பகவான் துலா மாசம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார். இந்த துலா மாசத்துல, இந்த ஐப்பசி மாசத்துல உங்களுக்கு ஒரு அருமையான தெய்வீக அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. அந்த அதிர்ஷ்டம் என்ன? உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது ராசியிலேயே இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை சூரிய பகவான் செவ்வாய் பகவான் மேல் பதிகின்றது. அருமையான அமைப்பு. மேஷ ராசியை சார்ந்த பக்தகோடிகள் இந்த ஐப்பசி மாதத்தை பிளான் பண்றோம். எந்த விஷயங்களுக்கு பிளான் பண்ணலாம் இது ரொம்ப முக்கியம் இல்லையா? கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட நீங்கள் செய்ய வேண்டிய பணிகள் என்ன இருக்குன்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். பெரிய ஆபீஸா இருந்தா நீங்க பெரிய பெரிய ப்ராஜெக்டா இருக்கலாம். சாமானிய மனிதர்களுக்கு கூட அரசு சார்ந்த பணிகள் நிறைய இருக்கும். ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ணணும், ஆதார் கார்டில் செல்போன் நம்பர் சேர்க்கணும், ரேஷன் கார்டில் குழந்தைகளுடைய பெயர்களை சேர்க்கணும், ரேஷன் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும். அதே போல் அரசியல் பிரமுகர்களாக இருந்தால் இந்த காலகட்டங்களை நீங்கள் பிளான் பண்ணலாம். நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் ரீதியாக
உங்கள் கட்சி ரீதியான சிந்தனைகளை இந்த மாதத்தில் நீங்கள் திட்டமிடலாம். மேஷ ராசியை சார்ந்த மேஷ லக்னத்தை சார்ந்தவர்கள் அதே போல அரசு சார்ந்த வங்கிகளுக்கு போக வேண்டியிருக்கு, வங்கிகளில் ரினிவல் பண்ண வேண்டியிருக்கு, கேஒய்சி கொடுக்க வேண்டியிருக்கு. இவைகளெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணலாம் இந்த மாதத்தில். இவைகளெல்லாம் நீங்கள் தள்ளி போட வேணாம், நீங்கள் போனோடனே உங்களுக்கு டக்கு டக்குன்னு காரியங்கள் நடக்கும். அதே போல் ரொம்ப சாமானியவர்கள் கூட ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் முயற்சி பண்ணுங்க. பூமி காரகன் அப்படின்னு செவ்வாய் பகவானுக்கு பேர், உங்களது ராசி நாதனும் அவரே. அவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை செவ்வாய் மேல் விழுந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்றது. சில சமயங்களில் நமக்கு ஆண்டவன் பலவிதமான வாய்ப்புகளை எல்லாம் கொடுப்பான். அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும் போது டபார்னு பிடிச்சுக்கணும். வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் வெற்றியாளர்கள். வாய்ப்புகள் எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறுபவர்கள் உங்களது நலன் விரும்பி அந்த இடத்துல நாங்கள் இருக்கோம். நீங்கள் நன்னா இருக்கணுங்கிறது மட்டும்தான் எங்கள் குறிக்கோள். அதனால தான் இவ்வளோ இன்டெப்த் அனாலிசிஸ் கொடுக்குறோம். நீங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து மேஷ லக்னமாக இருந்தால் இன்னும் கூடுதல் வெற்றியை நீங்கள் பெறப்போகிறீர்கள். அதே போல் உங்கள் வீட்டில் மேஷ ராசி மேஷ லக்னத்தை சார்ந்த மாணவர்கள், எனக்கு படிப்பில் ஆர்வமே இல்லை, நான் படிக்கணுமா அப்படின்னு இருக்கக்கூடிய குழந்தைகள் யாராவது இருந்தால் இந்த காலகட்டங்களில் அந்த குழந்தைக்கு ஒரு கவுன்சிலிங் ஏற்படுத்துங்கோ. நாங்கள் ஒரு ஸ்பெஷல் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸுக்காக கொடுக்குறோம். வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் மேலே குரு பகவான் பார்வை விழருது. அருமையான அமைப்பு இந்த புத பகவான் குரு பகவான் பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது. வித்யா காரகன் என்று புத பகவானுக்கு பேரு. குரு பகவான் அப்படிங்கிறவர் ஜாதகத்தில் ஜோதிடத்தில் ஒரு கேட்டலிஸ்ட். குரு பார்வை எந்த கிரகங்கள் மேல் பதியும் பொழுது அபரிமிதமான வெற்றியை கொடுக்கிறார். மாணவர்களுக்கு புத பகவான் மேலே குரு பகவானுடைய பார்வை பதியறது அருமையான அமைப்பு. எஜுகேஷனில் ஆர்வமே இல்லை, குழந்தைகள் செல்ஃபோனை வச்சுட்டு நேரத்தை வீண் பண்ணுறா, நாங்கள் சொல்கிறத கேட்குறதே கிடையாது அப்படின்னு பல பெற்றோர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாடுபட்டு இரவு பகலாக உழைத்து அந்த குழந்தையை படிக்க வைக்கணும்னு முயற்சி செய்து பலவிதமான முயற்சிகளில் ஈடுபடுறா. ஆனால் அந்த பையனுக்கு நேரத்துடைய அருமை தெரியல, காலத்தோட அருமை தெரியல, பணத்துடைய அருமை தெரியல, மனிதர்களுடைய அருமை தெரியல. சில குழந்தைகள் அப்படியே கதவை சாத்திண்டு சதா செல்ஃபோனில் இருக்கு. இந்த காலத்தில் இந்த புத பகவான் மேலே குரு பார்வை பதியும் போது நீங்கள் அந்த குழந்தைகளுடைய முயற்சிக்கு குழந்தைகளுடைய வெற்றிக்கு நீங்கள் தீர்மானத்தை தீர்மானியுங்கள். நல்ல ஜோதிடர்கள்ட்ட அழிச்சுட்டு போங்க. இப்போ வந்து மாணவர்களுக்கெல்லாம் மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. அதே போல் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள், பணியாற்றக்கூடிய இடங்களில் அபரிமிதமான முன்னேற்றங்கள், சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு ஒரு ட்ரமாண்டஸான குரோத்தை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம், பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி ஏற்பட போகிறது. ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டே இருக்கே அப்படிங்கக்கூடிய கவலை மாறப்போகிறது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. இனி நம்மால் இந்த பூலோகத்தில் வாழ முடியுமா என்று நினைத்தவர்கள் கூட ஒரு தன்னம்பிக்கை ஆற்றலோடு உங்களது வாழ்க்கை பயணத்தை தொடரக்கூடிய வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. 12வது ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். துர்கை அம்பிகை வழிபாடு செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருங்கள். அம்பிகை வழிபாடு துக்க நிவாரண அஷ்டகத்தை பாராயணம் செய்யுங்கள். அபரிமிதமான முன்னேற்றங்களை பெறுவீர்கள். மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒரு வெற்றி மாதமாக அமைய நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் அபரிமிதமான மாற்றங்களை நீங்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வெற்றி மாதமாக அமைய போகிறது. கடந்த சில வாரங்களாக உங்களது ஆழ் மனதில் பலவிதமான அழுத்தங்கள் காணப்பட்டது, பலவிதமான குழப்பங்கள் காணப்பட்டது.
ஒரு பக்கம் குழந்தைகளை நினைத்து, ஒரு பக்கம் குடும்பத்தை நினைத்து, ஒரு பக்கம் பணியாற்றக்கூடிய இடங்களை நினைத்து, இவ்வாறாக பலவிதமான கவலைகளில் இருந்த உங்களுக்கு இப்போ ஐப்பசி மாதத்தில் ஒரு தெளிவு கிடைக்க போகிறது. இந்த ரிஷபராசியை சார்ந்த பக்த கோடிகள் இந்த ஓடத்தில் பயணிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கள். இந்த ஓடத்தில் பயணிக்கக்கூடிய நிலை அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது எந்த வேலைகளை எவ்வாறு பார்ப்பது? ஒரு ஆற்றை கடப்பதற்கு ஒரு படகு சவாரி மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம். உங்களோடு ஒரு ஆடு, ஒரு புலி, ஒரு புல்லுக்கட்டு, இந்த மூணும் இருக்கு. ஆனால் ஒரே சமயத்தில் அத்தனையும் பயணிக்க முடியாது, அந்த படகு தாங்காது. அப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா, புலியையும் ஆட்டையும் அழைச்சிட்டு போய் அங்கே உன்னை விட்டுட்டு வந்தோம்னா புலி வந்து ஆட்டை சாப்பிட்றோம். ஆட்டையும் புல்லுக்கட்டியும் எடுத்துட்டு போய் உன்னை அங்கே விட்டுட்டு வந்தோம்னா ஆடு புல்லுக்கட்டை சாப்பிட்றோம். அப்போ எப்படி பயணிப்பது அப்படின்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீள். அதை போல கடந்த சில வாரங்களாக குடும்ப ரீதியான, பொருளாதார ரீதியாக, குழந்தைகள் ரீதியாக, கணவனாக இருந்தால் மனைவி ரீதியாக, மனைவியாக இருந்தால் கணவன் ரீதியாக தீர்மானங்களை தீர்மானிக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் ஒரு நல்ல தீர்வை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. டிசிஷன் மேக்கிங் இஸ் ஆர்ட். முடிவெடுப்பது என்பது ஒரு கலை. அந்த கலையில் வெற்றி பெறுவதற்கு இறைவனது தனிப்பெரும் கருணை தேவை. இறைவனது தனிப்பெரும் கருணை எதன் மூலமாக செயல்படும் என்றால் கோச்சார கிரக அமைப்புகள் மூலம் செயல்படும். அந்த வகையில் ரிஷப ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானாதிபதி, நான்குக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சட்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பு. அதே போல உங்களது ராசிக்கு தன பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2-5 அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் சஷ்டமஸ்தானத்தில் சதுர்ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பு. இந்த மாதத்தில் உங்களது வெற்றி சிந்தனைகளை எல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்துவீர்கள். நேற்று வரை உங்களிடத்தில் பகை பாராட்டியவர்கள் நட்பு கரம் நீட்டுவார்கள். என்னை யாருமே மதிக்கலையே, என்னுடைய நல்ல குணத்தை யாருமே புரிஞ்சிக்கலையே, நான் எல்லாருக்கும் நல்லது தானே நினைக்கிறேன், எனக்கு எப்பொழுது நல்ல காலம் வரும், இவ்வாறாக இருந்த உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் அருமையான மாற்றங்கள் நாடி வரப்போகிறது. நேற்று வரை இருந்த எதிர்ப்புகள் நட்பாக மலரப்போகிறது. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போகிறது. உங்களது ராசிக்கு 7-12 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்தை கடக்கும் பொழுது பூமி சம்பந்தப்பட்ட அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. ரிஷப ராசியை சார்ந்த பக்த கோடிகள், இந்த மாதம் முழுவதும் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. உங்களது கல்வி திறமைகளுக்கு சன்மானங்கள் கிடைக்க போகிறது. கல்வியில் அபரிமிதமான சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போகிறது. ஏதோ ஒரு பெரிய முதலீடுகள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள், ரொம்ப நாளாக சேர்த்து வைச்ச தொகையை முதலீடுகள் செய்யக்கூடிய, ஏதோ ஒரு உருப்படியான ஒரு முதலீடுகளில் நாம் செய்தோம் என்ற திருப்தியை இந்த மாதத்தில் நீங்கள் பெறப்போகிறீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்க போகிறது. சுகமான சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. மனதுக்குள்ள ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. வெளியூரிலிருந்து, வெளிநாட்டிலிருந்து சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், மகிழ்ச்சிகள் நாடி வரப்போகிறது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. தந்தை வழி சொந்தங்களுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போகிறது.
குழந்தைகளுடைய முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. ரிஷப ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த ஐப்பசி மாதமானது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. கடன் தொல்லையில் தவித்து கொண்டிருந்த பக்தகோடிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் வரக்கூடிய பொருளாதார முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. பணியாற்றக்கூடிய இடங்களில் இருந்த இடர்பாடுகள் விலக போறது. சுயதொழில் செய்யக்கூடிய பக்தகோடிகளுக்கு புதிய புதிய யுக்திகள் தோன்ற போறது. உங்களது அறிவாற்றலை நீங்களே பாராட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்க போறது. அபரிமிதமான மாற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள். ரிஷப ராசி சார்ந்த பக்தகோடிகள் இந்த ஐப்பசி மாதத்தை ஒவ்வொரு தினங்களையும் எவ்வாறு திட்டமிட வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். பண்பு பாசம் மிக்க மிதுன ராசி பக்தகோடிகளே, மிதுன ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்களை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் திரும்பி கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் பலவிதமான தடைகளை தாண்டி வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களது ராசிக்கு சப்தம தசம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 7-10 குரு பகவான் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11 ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு நெட் ரிசல்ட் நிச்சயமா சக்சஸா தான் இருக்கும். காலம்பரிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பலவிதமான போராட்டங்களை நீங்கள் சந்தித்தாலும் பலவிதமான கடினமான பாதைகளை கடந்து வந்தாலும் உங்களது கடந்து வந்த பாதையில் பலவிதமான மேடு பள்ளங்களை தாண்டி வந்தாலும் மாலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கிறது. அதை போல இந்த மாதத்தில் உங்களுக்கு பலவிதமான தடைகளை நீங்கள் தாண்டி வந்தாலும் உங்களது நெட் ரிசல்ட் நிச்சயமாக அனுகூலத்தை கொடுக்க போகிறது. அந்த நெட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய இறைவன் குரு பகவான், லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான். அதனால காலம்பெற உங்களுக்கு தடைகள் இருக்கே, மனச்சோர்வு இருக்கே, ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தலைவலிகள் இருக்கே, இவைகளையெல்லாம் நினைத்து கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக ஒவ்வொரு தினத்திலும் ஒரு சாதனைகளை நீங்கள் பெறுவீர்கள். ஒவ்வொரு தினத்திலும் ஒரு சுப செய்திகள் நாடி வரும். இருந்தாலும் இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பஞ்சம ஸ்தானத்தை கடக்கும் பொழுது சஷ்டம லாப ஸ்தானாதிபதி பஞ்சம ஸ்தானத்தில் உங்களது ராசி நாதனோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். இந்த சமயங்களில் பூர்வ புண்ணியம் ரீதியான ஜனனகால ஜாதக ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சூரிய பகவானை வழிபடுவது, வாய்ப்பு உடையவர்கள் ஒருமுறை சூரியனார் கோவில் சென்று வருவது, ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருப்பது, வாய்ப்பு உடையவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய உதயத்தை தரிசிப்பது, தினந்தோறுமே சூரிய உதயத்தை தரிசிப்பது என்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் ஒரு சிரமமான பரிகாரம் என்ன அப்படின்னா, சூரிய உதயத்தை பார் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது யாராக இருந்தாலும் அவர்கள் மனதில் ஒரு சோர்வு காணப்படுகின்றது. ஏன்னா அவர்கள் நைட்டு தூங்கும் போதே 12:00 ஆயிடுறது. 12:00 மணிக்கு பிறகு தூங்க ஆரம்பித்தவர்கள் எவ்வாறு சூரிய உதயத்தை பார்க்க முடியும் என்ற வினா எழுகின்றது. அதற்கு கால வர்த்தமான சூழ்நிலைகள் காரணம் என்பதை சிந்தித்தாலும் முயற்சித்து பாருங்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை கவனிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. குறிப்பாக சின்ன குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரும். பிள்ளை பேர் வேண்டி தபசிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், தசமஸ்தானத்தில் ராகு பகவான், சதுர்ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பது என்பது அனுகூலமான கிரக அமைப்பாக நாம் கூற முடியாது. ஆகையினால் எதிலும் பொறுமை தேவை, நிதானம் தேவை. பணியாற்றக்கூடிய இடங்களில் கூடுதல் உழைப்பை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். இந்த காலகட்டங்களில் உழைப்பதற்கு அஞ்ச வேண்டாம். கடமைகளை கண்ணும் கருத்துமாக செயல்படுங்கள். பணியாற்றக்கூடிய இடங்களில் வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. உங்களது மனதை ஒருநிலைப்படுத்தி
பிரார்த்தனை முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இந்த ஐப்பசி மாதத்தை வெற்றி மாதமாக சிந்திக்க முடியும். வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது ராசிக்கு சதுர் லாப ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியான மாற்றங்களை இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு வாரி வழங்கப் போகின்றது. குடும்பங்களில் மகிழ்ச்சிகரமான ஆனந்தமான சூழ்நிலைகள், உங்களை குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு அன்பு காட்டக்கூடிய சூழ்நிலைகள், அதன் மூலமாக உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருகப் போகிறது, கணவன் மனைவி அன்பு பெருகப் போகிறது. பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. குறிப்பாக மாணவ செல்வங்கள் உயர் கல்வியை நோக்கி பயணிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. கடந்த காலத்தில் கல்வி சம்பந்தப்பட்ட தடைகளை தாண்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கல்வி தடை நீங்குவதையும் அதன் மூலமாக உயர் கல்வியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி ஓடி வரப்போகிறது. கடக ராசியை சார்ந்த பக்தபுடிகளுக்கு மாணவ செல்வங்களுடைய கல்வி வெற்றி அபரிமிதமான மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. பணியாற்றக்கூடிய இடங்களில் இருந்த பலவிதமான சூழ்நிலைகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு புதிய யுக்திகள் தோன்ற போகிறது. இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் தனஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது ராசிக்கு பஞ்சம தசம ஸ்தானாதிபதியும் சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது பணியாற்றக்கூடிய இடங்களில் கூடுதல் உழைப்பை கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு கூடுதல் முயற்சியை முடுக்கிவிட வேண்டிய கட்டாயம். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. இளைஞர்கள் அதிகமான உழைப்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அதற்கான பொருளாதார ரீதியான வரவுகள் நிச்சயமாக மகிழ்ச்சியை கொடுக்கும் என்ற சிந்தனைகளை சிந்திக்க முடியும். கணவன் மனைவி குடும்ப ரீதியான பலவிதமான திட்டங்களை திட்டமிட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. சில சமயங்களில் பணியாற்றக்கூடிய தம்பதிகள் கணவர் ஒரு ஊரிலும் மனைவி ஒரு ஊரிலுமாக பணியாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இந்த காலகட்டங்களில் இவ்வளவு கடினமாக உழைத்து இந்த குடும்பத்தை நடத்த வேண்டி இருக்கே என்ற ஒரு ஆதங்கம் ஆழ் மனதில் ஏற்படலாம். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. 9வது ஸ்தானத்தில் ராகு பகவான் கடந்து வருகின்றார். முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் கடந்து வருகின்றார். ஒரு வேளைக்கு பல முறை முயற்சி செய்ய வேண்டியிருக்கே அப்படிங்கக்கூடிய ஆதங்கம் ஏற்பட்டாலும் உங்களது தொடர் முயற்சியானது நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு முயற்சியை முடுக்கிவிடுங்கள். மன தளர்ச்சியை போக்கிவிடுங்கள். எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது, பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது, அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை தினந்தோறும் தரிசித்து செயல்படுவது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இந்த ஐப்பசி மாதத்தில் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று சிந்திக்கும் பொழுது பணியாற்றக்கூடிய இடங்களில் வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். பணியாற்றக்கூடிய இடங்களில் கொடுக்கல் வாங்கலை தவிர்க்க வேண்டும். பணியாற்றக்கூடிய இடங்களில் கையெழுத்து போடும் பொழுது பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும். விட்னஸ் சிக்னேச்சர் போடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இந்தந்த விஷயங்களை பின்பற்றி தவிர்க்க வேண்டிய விஷயங்களை சிந்தித்து செயல்படும் பொழுது பிரார்த்தனை மாற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உடைய சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஐப்பசி மாதம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. குறிப்பாக சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கடந்த மாதத்தில் என்ன செய்வது என்றே தெரியாமல் தவித்து கொண்டிருந்தார்கள். எதை செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பலவிதமான விதங்களில்
மனதில் பலவிதமான தவிப்புகளோடு கடந்து வந்த உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது. முயற்சி மாதமாக அமைய போறது. மூன்றாவது ஸ்தானத்திற்கு முயற்சி ஸ்தானம் அப்படின்னு பெயர். இந்த மூன்றாவது ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தில் முத்தான மூன்று கிரகங்கள். இந்த மூன்றாவது ஸ்தானத்திற்கு ஜோதிட சாஸ்திரங்களில் பலவிதமான கோணங்களில் பலவிதமான ஆய்வுகளை நாம் பெற முடியும். ஆனால் கோச்சார ரீதியாக சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்தை கடப்பது என்பது ஒரு அனுகூலமான கிரக அமைப்பை நாம் சிந்திக்க முடியும். உங்களது ராசிக்கு சதுர் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய 4-9 அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும், தன லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 2-11 அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் அருமையான கிரக அமைப்பு. இரண்டாவது ஸ்தானத்திற்கு தனஸ்தானம் என்று பெயர். 11வது ஸ்தானத்திற்கு லாபஸ்தானம் என்று பெயர். சிம்ம ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2க்கும் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புத பகவான். அவர் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது ஸ்தானத்தில் உங்களது ராசி நாதனோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது பொருளாதார ரீதியான, குடும்ப ரீதியான, பொருளாதாரத்தில் பெற வேண்டிய வளர்ச்சி ரீதியான உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. கடந்த சில மாதங்களாக கையில் பொருளாதார ரீதியான ஓட்டங்கள் இல்லையே, காசு பணங்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், எந்த இடத்தில் நாம் முயற்சி செய்ய வேண்டும், நம்மிடத்திலே நல்ல திறமை இருக்கிறது, நம்மிடத்திலே நல்ல உழைப்பு இருக்கின்றது, நம்மிடத்திலே இருக்கக்கூடிய தகுதி அருமையாக இருக்கின்றது, இந்த சமயத்திலே இறைவனது தனிப்பெரும் கருணை நமக்கு கிடைக்குமா என்று பிரார்த்தித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்திலே உங்களது பொருளாதார ரீதியான முயற்சிகள் யாவும் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. குறிப்பாக வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், திருமணம் ரீதியான முயற்சிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகள், ஒரு பெரிய சாதனையை சாதித்தே ஆக வேண்டும் என்ற குறிக்கோளோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சிம்மராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது. இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே உங்களது ராசியை சுக்கிர பகவான் கடந்து வருகின்றார். சட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானத்தில் சனி பகவான் கடந்து வருகின்றார். இவைகள் யாவுமே உங்களுக்கு அனுகூலமான கிரக அமைப்பை காட்டுகின்றது. இந்த சமயத்தில் மன தளர்ச்சியை போக்கிவிடுங்கள். உடல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் செயல்பட வேண்டும். எந்தெந்த செயல்களை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்து செயல்படும் பொழுது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நீங்கள் பெற முடியும். மாற்றங்களை சிந்தித்து ஏற்றங்களை பெறக்கூடிய சிம்ம ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு ஏற்றங்களை சிந்தித்து மாற்றங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றி மாதமாக மாற்றப்போகின்றது. சிம்ம ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு தடைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு பகவான், வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான், இந்த காலகட்டங்களில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும். வாக்குறுதிகள் கொடுப்பதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பது, துர்கை அம்பிகை வழிபாடு செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். தெளிவான உள்ளம் உடைய கன்னியா ராசி பக்தகுடிகளே, கன்னியா ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் சந்திர பகவான் பிரவேசிக்கக்கூடிய தினங்கள் அபரிமிதமான மாற்றங்களை கொடுத்தாலும் மற்ற கிரகங்கள் அனுகூலமான ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றனவா என்பது ஒரு வினாவாகத்தான் அமைகின்றது. பொதுவாக நமக்கு ஜோதிடமாக இருந்தாலும், ராசி பலன்களாக இருந்தாலும், ஜோதிட ரீதியான கருத்துக்களை படிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் கூட நமக்கு கோச்சார ரீதியாக அனுகூலமான கிரக அமைப்புகள் இருக்கும் பொழுது
ஜோதிடத்தின் மேல் அபரிமிதமான நம்பிக்கை ஏற்படும். ஆனால் கிரகங்கள் பிரதிகூலமாக இருக்கும் பொழுது அந்த ஜோதிடத்தின் மேல் ஒரு அவநம்பிக்கை ஏற்படும், ஒரு சந்தேகம் ஏற்படும். அந்த அவநம்பிக்கை சந்தேகம் ஏற்படும் பொழுது நமக்கு உறுதுணையாக இருப்பது இறைவனது அருள். ஆகையினால் கன்னியா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் அனுகூலமாக இருக்கின்றனவா என்பது வினாவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் எழுவது என்பது இயல்புதான். அதற்கு ஒரு அருமையான ஒரு சிந்தனை தோன்றுகின்றது. அரசர் ஒருவர் இருந்தார். அவர் சிவபக்தர். சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசித்து வருகின்றார். அவ்வாறு தரிசித்து வரும்பொழுது அந்த சிவாலயத்தில் அருள் புரியக்கூடிய நடராஜ பெருமானை மனமுருகி தரிசிக்கின்றார். அந்த நடராஜ பெருமானை தரிசிக்கும் பொழுது அவர் மனதிலே ஒரு வினா எழுகின்றது. சிவபெருமானே, உனக்கு உகந்த நட்சத்திரம், நடராஜ பெருமானே உனக்கு பிரீத்தியான நட்சத்திரம், உன்னுடைய நட்சத்திரம் ஆருத்ரா நட்சத்திரம். அதே நட்சத்திரம் அரசருக்கும் அமைகின்றது. அப்ப ஆருத்ரா நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவாதிரையில் சிவபெருமான் அருள் புரிகின்றார், நான் அரசனாக இருக்கின்றேன். இந்த வித்தியாசத்தை ஆள் மனதில் நினைத்து கொண்டே நடராஜ பெருமானை தரிசிக்கின்றார். அப்பொழுது அந்த ஆலய தரிசனத்தை முடித்துவிட்டு வெளியே வரும்பொழுது ஒரு வழிபோக்கர், ஒரு சித்தர் உருவிலே வந்து அந்த அரசரை வணங்கி, உள்ளே இருப்பவன் ஆருத்ரா, நீயோ திருவாதிரை, நானோ ஆதிரை அப்படின்னு சப்தம் போட்டு சொல்லிட்டு போறான். இதற்கு என்ன அர்த்தம்னு தெரியல. உடனே மந்திரியாரை கூப்பிட்டு இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு வினவுகின்றார். அந்த மந்திரியார் சொல்லுகின்றார், உள்ளே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் ஆருத்ரா என்ற நட்சத்திரம், திருவாதிரை என்ற நட்சத்திரத்திற்கு ஆருத்ரா என்று திருப்பெயர் உண்டு. நீங்கள் அரசராக இருப்பதினால் நீங்கள் திருவாதிரை என்ற அடைமொழி, திரு என்பதோடு அதற்கு திருவாதிரை, நீங்கள் உங்களுடைய நட்சத்திரமும் திருவாதிரை. வெளியிலே வழிப்போக்கனாக இருக்கக்கூடியவன் அந்த திரு என்ற அடைமொழி சொல்லை இல்லாமல் ஆதிரை நட்சத்திரம், வெளியிலே இருப்பவன் ஆதிரை என்ற நட்சத்திரமுடையவன் என்பதை உங்களுக்கு உணர்த்துகின்றான். அப்ப ஒரே நட்சத்திரத்தில் அங்கே உள்ளே இறைவன் அருள் புரிகின்றார், இங்கே அரசன் அரசனாக இருக்கின்றார், வாசலிலே ஒரு சித்தனாக, ஒரு பித்தனாக, ஒரு வழிப்போக்கனாக இருக்கின்றார். அப்போ ஒரே நட்சத்திரத்தில் இருப்பவர்களை நாம் எவ்வாறு வேறுபடுத்துவது என்ற ஒரு ஐயப்பாட்டை, ஒரு வினாவை அரசர் மனதில் எழுந்துவிட்டது. மந்திரியார் நட்சத்திர ரீதியான விளக்கங்களை கொடுத்து விட்டார். அப்பொழுது நட்சத்திரங்கள் ரீதியான விளக்கங்களை பெற்ற அரசர், ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவன் அரசனாக இங்கே இருக்கின்றேன், கீழே ஒரு ஆண்டியாக ஒருவன் இருக்கின்றான், உள்ளே இறைவனும் இருக்கின்றார், இது எவ்வாறு என்ற சந்தேகம் அவருக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகின்றது. அரண்மனை ஜோதிடரை அழைக்கின்றார். எவ்வாறு இந்த வித்தியாசம் ஏற்படுகின்றது, இதை இந்த சந்தேகத்தை நீங்கள் போக்க முடியுமா என்று அரண்மனை ஜோதிடரை அழைக்கின்றார்கள். அரண்மனை ஜோதிடர் ஒரு பொற்காசை எடுத்து வர சொல்லி தன்னுடைய கையிலே வைத்து கொண்டு அதை சுண்டி விடுகின்றார். இந்த காலத்துலலாம் நம்ம டாஸ் போடுறோம் இல்லையா, ஒரு மேட்ச் ஆரம்பிக்க போகிறோம்னா டாஸ் போடுறா, எந்த குரூப் ஆட போகிறது, முதல்ல எந்த குரூப் ஆடணும் அப்படின்னு இந்த டாஸ் போடக்கூடிய சம்பிரதாயம் அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது. அந்த காலத்திலே உடனே கையில் இருக்கக்கூடிய நாணயத்தை சுண்டி விடுகின்றார். அது ஒரு குறிப்பிட்ட உயரம் சென்று திரும்ப கீழே விழுகின்றது. அப்ப அந்த ஜோதிடர் கூறுகின்றார், தன்னுடைய கையில் அந்த நாணயத்தை வைத்து நான் சுண்டி விடும் பொழுது இறைவனுடைய அருள் தோன்றியது, ஆகையினால் அவர் அங்கே நடராஜ பெருமானாக அருள் புரிகின்றார்.
இந்த நாணயத்தை நான் உயர்த்தி போடுகும் பொழுது இந்த நாணயம் எவ்வளவு உயர்ந்த இடத்திற்கு சென்றதோ அந்த நேரத்தில் ஜனித்தவர்கள் அரசனாக ஜரணமாக இருக்கிறார்கள். அந்த நாணயம் கீழே விழும் பொழுது ஜரணமானவர்கள் சாதாரண மக்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறு ஜோதிடத்தில் நேரத்தினுடைய நுட்பம் கணக்கிடப்படுகின்றது என்பதை உணர்த்துகிறார்கள். மன்னனுக்கு மிகவும் மகிழ்ச்சி. அந்த நேர காலத்தை வித்தியாசத்தை எளிமையான மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகைகளில் இந்த ஜோதிடர் எடுத்து கூறிய விதம் மிகவும் அவருக்கு திருப்திகரமாக இருந்தது. இதை போல ஜோதிடத்தில் பலவிதமான கருத்துக்கள் காணப்படுகின்றது. கன்னியா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த விஷயத்தை நான் கூறும் பொழுது நீங்கள் இந்த டாஸ் போடக்கூடிய சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்களது வாழ்க்கை அபரிமிதமான மாற்றங்களை நோக்கி நாளைய தினம் உயரப்போகின்றது. இந்த காலகட்டங்களில் அஷ்டமத்தில் குரு பகவான் எதிலும் பொறுமை தேவை, எதிலும் நிதானம் தேவை. விரயஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார். செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது, குறைத்து கொள்வது நல்லது. இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமான அத்தியாவசியமான செலவுகளை செய்துவிட்டு இந்த மாதம் முழுவதும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்ய மாட்டோம். எந்த விதமான விஷயத்திற்கும் நாம் பொருளாதார ரீதியான செலவுகள் இல்லாமல், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாமல், தேவையில்லாத கடன்களை வாங்காமல் இந்த மாதத்தை திட்டமிட வேண்டும் என்ற சிந்தனைகளோடு குழந்தைகளது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது, கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது, கோளறு பதிகத்தை தினந்தோறும் படிப்பது கேட்பது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலா ராசி பக்தகோடிகளே, துலா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் அபரிமிதமான உயர்வை நீங்கள் பெறப்போகிறீர்கள். வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சியை செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வரப்போகிறது. துலா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த மாதத்தில் ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு செய்தி வரப்போகிறது. சில ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஒரு வினா எழலாம். உங்களது ராசியிலேயே சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான் சஞ்சரிக்கின்றார். இந்த மாதத்தில் எப்படி அனுகூலங்கள் நாடி வரப்போகிறதோ, உங்களது ராசிக்கு 3-6 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சமசப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வையானது சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான் இந்த 3 கிரகங்கள் மேலே விழருது. தந்தை மூலமாக பலவிதமான சிறப்புகள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. தந்தை வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. தந்தையினுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போகிறது. சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. அசையா சொத்துக்கள், வீடுகள், மனைகள், நிலங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்க போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள். புத பகவானுடைய பார்வை குரு பகவான் மேல் பதிவதும், குரு பகவானுடைய பார்வை புத பகவான் மேல் பதிவதும் மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள். பரிசுகள், பட்டயங்கள், பாராட்டுகள் பெறுவீர்கள். ஆசிரியர்களுடைய அன்பு ஆதரவு ஆசீர்வாதங்கள். இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் சிந்திப்போம். மாணவர்களுடைய வெற்றிக்கு காரணம் ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதங்கள். குருவினுடைய ஆசீர்வாதம் இருந்துவிட்டால் அந்த மாணவன் பல சாதனைகளை நிகழ்த்த முடியும். இந்த காலகட்டங்களில் வெற்றியாளர்களுடைய கடந்து வந்த வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தால் அவர்களது வெற்றிக்கு காரணம் 2 விதமான ரகசியங்கள். 1 தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதங்கள், 2 குருவினுடைய ஆசீர்வாதங்கள். சில மகான்கள், சில பெரியோர்கள் உலக சாதனை பெறுகிறார்கள். உலக சாதனை பெற்று உலக அளவில் போற்றப்பெறுவதற்கு காரணம் மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற 4 ஆசீர்வாதங்களையும் அனுக்கிரகங்களையும் பெறக்கூடியவர்கள்
உலக அளவில் பலவிதமான சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வெற்றியாளர்களாக திகழ்கின்றார்கள். அந்த விதத்திலே துலா ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு பித்ருக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், சகோதரக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான், ஐஸ்வர்யங்களை எல்லாம் அள்ளித்தரக்கூடிய குரு பகவான், இவர்களோடு உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது கூடுதல் கிரக பலத்தை கொடுக்கின்றது. இந்த துலா ராசி சார்ந்த பக்த கோடிகள் இந்த ஐப்பசி மாதத்தை திட்டமிடுங்கள். நீங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும், எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும், எந்த விதமான பிரார்த்தனை குறிக்கோளை உடையவர்களாக இருந்தாலும், இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகின்றது. மாணவருடைய கல்வி முன்னேற்றம், இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு, திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள், பிள்ளைப்பேறு வேண்டி தபசிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள், அபரிமிதமான முன்னேற்றங்கள், ஆடை ஆபரண சேர்க்கைகள், தங்கம் வாங்கிறது, வெள்ளி வாங்கிறது, ஆபரணங்கள் வாங்கிறது, இவைகள் மூலம் அபரிமிதமான முன்னேற்றங்கள், வண்டி வாகன ரீதியான முன்னேற்றங்கள், இவைகள் யாவும் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. ஒரே ஒரு விஷயம், அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் மந்தகாரகன், விரயஸ்தானத்தில் கேது பகவான், விநாயகப் பெருமானை தொடர்ந்து வழிபடுங்கோ. அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வருவது, எந்த விதமான வேலைகள் பணிகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் விநாயகப் பெருமானை பிரார்த்தித்து செய்யும் பொழுது உங்களது வெற்றி சதவிகிதம் கூடுதலாகும். துலா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த துலா மாதம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதம் ஒரு வெற்றி மாதமாக அமையப்போகிறது. உங்களது பிரார்த்தனைகளை முடுக்கிவிடுங்கள், கடமைகளை திட்டமிடுங்கள், நேர காலங்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கோடிகளே, விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு பொதுவாகவே இந்த ஐப்பசி மாதம் என்பது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம். எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எதற்காக இந்த எச்சரிக்கை? உங்களது ராசிக்கு தசம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய பத்துக்குடைய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களது ராசி நாதனும் லாபஸ்தானாதிபதியும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். இந்த மாதத்தில் செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமான அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் முதல் வாரத்தில் திட்டமிட்டு, இந்த மாதம் பர்சை எடுக்க மாட்டேன், ஏடிஎம் கார்டை எடுக்க மாட்டேன், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்ய மாட்டேன் என்ற தீர்மானங்களோடு இந்த மாதத்தை நீங்கள் திட்டமிடுவது தேவையில்லாத செலவுகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். அதே போல குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும். பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும். தொடர் முயற்சிகளை முடுக்கி விடுங்கள். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவான் அருள் புரிகின்றார். வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரும். வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. சில சமயங்களில் 12வது சில சமயங்களில் செலவுகள் செய்துவிட்டு நாம் வீட்டுக்கு வந்தவுடன் இவ்வளவு பெரிய செலவை இதற்காக செய்துவிட்டோமா என்ற ஒரு சிந்தனை மனதில் தோன்றும். அந்த சிந்தனையை நீங்கள் செலவு செய்யறதுக்கு முன்பாகவே சிந்தித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க முடியும். இன்றைய காலகட்டங்களில் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். சில நம்ம வந்து செல்லை ஓப்பன் பண்ணியாச்சுன்னா, நெட்டை ஓப்பன் பண்ணியாச்சுன்னா, நம்மை ஈர்க்கக்கூடிய பலவிதமான விளம்பரங்கள் கண்ணில் விழுகின்றது. அந்த விளம்பரங்களை பார்க்கும் பொழுது அனைத்து பொருட்களுமே அவசியம் போன்ற ஒரு சிந்தனை தோன்றும். ஆனால் அந்த பொருட்களுடைய பயன்பாடுகள் என்பது 1%, 2% தான் இருக்கும். இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கோடிகள் உங்களது இல்லங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் எடுத்து பாருங்கள். இந்த ஐப்பசி மாதத்தில்
விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகோடிகள் நீங்கள் பிரியப்பட்டு வாங்கிய பொருட்களை எல்லாம் எடுத்து பாருங்கள். ஒரு டைரியில எந்தெந்த பொருட்களை எல்லாம் வாங்கி இருக்கின்றோம், இந்த ஓராண்டு காலத்தில் நாம் வாங்கி இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன என்ன, அந்த பொருட்களை எவ்வாறு நாம் பயன்படுத்தி இருக்கின்றோம், ஒரு 5% ஒவ்வொரு பொருளையும் பயன்படுத்துகின்றோமா, அந்த பொருளை வைக்கக்கூடிய இடங்களை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோமா அப்படின்னு சிந்திச்சு பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் நீங்கள் தேவையில்லாமல் செலவு செய்வதை உங்களுக்கு நீங்களே தவிர்த்து கொள்ள முடியும், குறைத்து கொள்ள முடியும். விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகோடிகள் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பது, முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் செலவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டிய மாதம் என்பதை ஆள் மனதில் பதிய வைத்து கொண்டு பக்திக்கும் பிரார்த்தனைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது, உங்களுக்கு தெரிந்த சோஸ்திரங்கள் பாடல்கள் இவைகளை முழுமையாக படிப்பது கேட்பது, உங்களது பூஜை அறைகளை சுத்தம் செய்வது, இந்த விஷயங்களில் எல்லாம் இந்த மாதத்தை நீங்கள் திட்டமிடுங்கள். பணியாற்றக்கூடிய இடங்களில் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம், கடன் வாங்க வேண்டாம், வண்டி வாகனங்களில் வேகமாக செல்ல வேண்டாம். சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகோடிகள் புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். விஷயங்களை எல்லாம் நீங்கள் திட்டமிடும் பொழுது உங்களது இஷ்டதெய்வ குலதெய்வ பிரார்த்தனை மூலம் இந்த ஐப்பசி மாதத்தையும் நீங்கள் வெற்றி மாதமாக சிந்திக்க முடியும். நல் வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையை தன்னகத்தை உடைய தனுர் ராசி பக்தகோடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த ஐப்பசி மாதம் அபரிமிதமான வெற்றி மாதமாக அமைய போகிறது. நமது ராசி பலன் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தகோடிகள், குறிப்பாக தனுர் ராசியை சார்ந்த பக்தகோடிகள், இந்த மாதத்தை சரியான விகிதத்தில் நீங்கள் பயன்படுத்துங்கள்னா உங்கள் நெட் ரிசல்ட் அருமையாக இருக்கும். ஜோதிட ரீதியாக கோச்சார ஆய்வுகள் ரீதியாக, அதுவும் கடந்த காலத்தில் 7.5 சனி பகவானுடைய தாக்கத்தினாலையும் பலவிதமான அமைப்புகளை தாண்டி போராடி வந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒரு அதிர்ஷ்டகரமான அனுகூலமான வெற்றி மாதமாக அமைய போகிறது. அதற்கு கோச்சார கிரக அமைப்புகள் எவ்வாறு ஆதாரமாக இருக்கின்றன, நமக்கு எதுக்கும் ஒரு பிரமாணம் தேவைப்படுறது இல்லையா, ஒரு ஆதாரம் தேவைப்படுறது இல்லையா, பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்களது ராசிக்கு 9 கூடிய சூரிய பகவான் 11வது ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு அருமையான கிரக அமைப்பு. அதே போல 5-12 கதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது, சப்தம தசம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 7-10 கூடிய புத பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது, உங்களது ராசிக்கு 1-4 கதிபதியாக இருக்கக்கூடிய உங்களது ராசி நாதன் 5வது ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது, உங்களது ராசிக்கு சட்டம லாபஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பது, இவ்வளவு கிரகங்களும் உங்களுக்கு ஃபேவரான பிளேஸ்ல இருக்கு. இதை விட ஒரு கூடுதல் அனுகூலமும் இருக்கு, குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேல் விழருது. அப்ப இந்த மாசத்துல தனுராசியை சார்ந்த பக்தகோடிகள் அழகா பிளான் பண்ணுங்க. காலம்பரை எழுந்ததிலிருந்து இரவு வரை ஒவ்வொரு மணித்துளிகளும் நீங்கள் ப்ராஃபிட் ஓரியன்ட் லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நேர காலங்கள். முதல்ல இந்த ஐப்பசி மாசத்துல தனுராசியை சார்ந்தவர்கள் இந்த மாதத்துல ஒரு மணித்துளியை கூட நாங்கள் வீண் செய்ய மாட்டோம், ஒவ்வொரு மணித்துளிகளும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகின்றது. இந்த நேர காலங்களும் கோச்சார கிரகங்களும் ஒத்துழைக்கும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரும். இதை நீங்க சரியான விகிதத்துல பயன்படுத்திக்குங்க. ஒரு அருமையான சிந்தனை தோன்றுகின்றது, இந்த கோச்சார கிரகங்கள் அனுகூலமாக இருக்கும் பொழுது நீங்கள் வாழ்க்கையை சரியான விகிதத்தில் திட்டமிட வேண்டும் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைக்கும் பொழுது நம்ம பைரவ் குருஜி சேனல் இந்த அருமையான சேவையை செய்கின்றது என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனை. இந்த சமயத்தில் ஒரு அருமையான ஒரு சிந்தனை தோன்றுகின்றது, ஒரு அழகிய கானகம்,
அந்த கானகம் என்று சொல்லக்கூடிய காடு, அந்த காட்டில் ஒரு அழகான நதி ஓடுகின்றது. இந்த இந்த பக்கத்திலேருந்து அந்த பக்கத்துக்கு ஒரு பரிசல், ஒரு படகு போகும். காலம்பரை இந்த படகு போய் அந்தண்ட கொண்டு விடும். அங்கே இருக்கிறவெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணிட்டு மாலை 5 மணிக்கு அந்த படகு திரும்பி இவங்க கிராமத்துக்கு கொண்டு விட்டுரும். இந்த படகுல அந்த அக்கறையில் போய் வேலை செய்கிறது, மரம் வெட்டுறது, இந்த மாதிரி வேலைகளுக்காக போவார்கள். அவ்வாறு போகும் பொழுது கரெக்டாக 5 மணிக்கெல்லாம் அந்த அங்கே இருக்கக்கூடிய படகுக்காரர் இருப்பார், எல்லாரையும் ஏற்றிட்டு கிராமத்தில் கொண்டு விட்டுருவார். இது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பயணி இங்கேருந்து அங்கே போய் ஒர்க் பண்ணுறார். ஒர்க் பண்ணிட்டு ஏதோ ஒரு சில மணித்துளிகள் தாமதம் ஆயிடுது, இந்த படகு கிராமத்துக்கு வந்துடுது. என்ன பண்ணுறது, அங்கே காடு, இரவு பகுதி. அந்த சமயத்தில் அந்த காட்டில் பயங்கரமான விலங்குகள் இருக்குன்னு பெரியோர்கள் சொல்லியும் கேட்டிருக்கோமே. உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த ஆற்றினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் உட்காந்துப்போம். அந்த பகுதியில் உட்காந்துண்டு ஏதாவது மிருகங்கள் வந்தால் நாம் தப்பிக்க வேண்டும் என்ற சிந்தனைகளோடு நம்ம தூங்கிட்டோம்னா மிருகம் வந்துடுமே அப்படிங்கக்கூடிய பயத்தில் அந்த நபர் அந்த இடத்துல உட்காந்துக்கிறார். தூக்கம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய கற்களை எல்லாம் எடுத்து அந்த நீர்நிலைகளில் போட்டுட்டே இருக்கார். அவ்வாறு இரவு முழுவதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கற்களை எல்லாம் அந்த நீர்நிலையில் போட்டுட்டே இருக்கார். இரவு முழுவதும் தூங்கவில்லை. பகலில் சூரிய பகவான் உதித்து வருகின்றார். அவ்வாறு உதித்து வரும் பொழுது இவர் எந்தெந்த கற்களை எல்லாம் தூக்கி அந்த நீர்நிலைகளில் போட்டார் இல்லையா, அப்போ அதிலிருந்து பலவிதமான வர்ணங்களில் நவரத்தினங்கள், ஒளிகள் வீசுகின்றது. ஆஹா, இரவு முழுவதும் நாம் விலை உயர்ந்த நவரத்தன கற்களையா அந்த நீர்நிலையில் போட்டுவிட்டோம் என்று மிகவும் வருத்தப்படுகின்றார். அந்த இடத்துல நவரத்தன கற்கள் அப்படின்னு நாம் சொல்றது நேரம். ஒவ்வொரு நேரத்தையும் நாம் திட்டமிட வேண்டும். நேர நிர்வாகத்திற்கு எங்களது பெரியோர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கதை. ஒவ்வொரு மணித்துளிகளையும் நாம் திட்டமிட வேண்டும். எந்த நேரத்தையும் நாம் வீண் செய்யக்கூடாது. அவ்வாறு வீண் செய்தால் அந்த நவர்த்தன கற்கள் எல்லாம் எப்படி நீர்நிலைகள் போட்டோமோ அதை போல சிந்தனைகள் தோன்றும் என்பதை இந்த அருமையான கதை நமக்கு உணர்த்துகின்றது. ஆகையினால் அனைத்து பக்த கொடிகளும் ஒவ்வொரு மணித்துளிகளையும் எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும், எவ்வாறு செயல்படுத்த வேண்டும், எவ்வாறு அவைகளை வெற்றிகளாக மாற்ற வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தை இந்த அருமையான சம்பவம் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அந்த விதத்தில் தனுராசி சார்ந்த பக்த கொடிகள், இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது, அனுகூலமாக இருக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் ஒவ்வொரு மணித்துளிகளையும் திட்டமிட வேண்டும் என்ற சிந்தனைகளோடு நீங்கள் சிந்திக்கும் பொழுது மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தில் வெற்றி, திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணத்தில் வெற்றி, பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு பிள்ளைப்பேறு ரீதியான வெற்றி, வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் வெற்றி. இவ்வாறு வெற்றி சிகரத்தை எட்டி பிடிக்கக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் தனுராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இருக்க போகின்றது. தனுராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த மாதத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். அபயராகு அனுகிரக கேதுவை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வழிபடும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் விலகி மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் நீங்கி ஊக்கம் பெறுவீர்கள். நல் வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, கடந்த காலத்தில் பலவிதமான எதிர் நீச்சலோட தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மகர ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒரு வெற்றி மாதமாக அமையப்போகிறது. மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கடந்த மாதத்தில் பட்ட பாடு அவர்களுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் அவர்களது சிந்தனைகள் யாவும் ஒரே சிந்தனையோடு இருந்தது. மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு அப்படின்னு நாம் சிந்திக்கும் பொழுது, ஒரு மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு
பிறருக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் மகர ராசியை சார்ந்த பக்தர்கள். டாலரன்ஸ் பவர், எதையும் தாங்கக்கூடிய, எதையும் சகித்து கொள்ளக்கூடிய, எந்த சூழ்நிலைகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் மகர ராசி சார்ந்த பக்தர்களுக்கு கூடுதலாக காணப்படும். அருமையான சிந்தனைகளை கூட நாம் சிந்திக்க முடியும். உங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தை கடக்கும் பொழுது மற்ற கிரகங்கள் பிரதிகூலமான ஸ்தானங்களில் சஞ்சரித்தாலும் சூரிய பகவானுடைய தனிப்பெரும் கருணை உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஆற்றலை வழங்கப் போகின்றது. ஆகையினால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சமயோஜித சிந்தனைகள், எந்த நேரத்தில் எதை எவ்வாறு செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் எதை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும், இந்த சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. சந்திர பகவானுடைய கோச்சார இயக்கங்கள் வரக்கூடிய அனுகூலமான நிலைகள் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது. தொழிலில் பலவிதமான மாற்றங்களை புரிவீர்கள். பணியாற்றக்கூடிய இடங்களில் பலவிதமான மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நாடி வரப்போகிறது. தாய்வழி சொந்தங்கள் மூலம் இருந்த இடர்பாடுகள், இடையூறுகள் விலகப் போகிறது. கணவன் மனைவி ஆழ் மனதில் இருந்த பலவிதமான குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் கிடைக்கப் போகிறது. முயற்சி திருவினை ஆக்கும் என்ற மூல மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். ராபர்ட் ப்ரூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று கதைகளை நீங்கள் படித்திருப்பீர்கள். பல முறை முயற்சி செய்து வெற்றியை பெறக்கூடிய வரலாறுகள் உங்கள் ஆழ் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கப் போகிறது. பணியாற்றக்கூடிய இடங்களில் இருந்த இடர்பாடுகள் விலகப் போகிறது. சகோதர சகோதரிகள் ரீதியாக இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போகிறது. மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. தாய்வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. இருந்தாலும் விநாயகப் பெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. மாணவ செல்வங்கள் கல்விக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பது, பாடத்தில் முழு கவனத்தை செலுத்துவது, இளைஞர்கள் வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது மனம் தளர்ச்சி அடையக்கூடாது. எந்த இடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எந்த இடத்தில் எவ்வாறு பேச வேண்டும், எந்த இடத்தில் வேலைகளில் கவனத்தை செலுத்த வேண்டும் போன்ற விஷயங்களை எல்லாம் உங்களது மனதிற்கு கட்டளையாக செலுத்துங்கள். அவ்வாறு நீங்கள் கண்ணும் கருத்துமாக கடமைகளில் ஈடுபடும் பொழுது இறைவனது தனிப்பெரும் கருணை உங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். வாழ்வில் எழக்கூடிய சின்ன சின்ன தடைகளுக்கெல்லாம் விடைகள் காணக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. மனதில் இருந்த பலவிதமான வினாக்கள் குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வை சிந்திக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். விநாயகப் பெருமான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்தகுடிகளே, கும்பராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு ஐப்பசி மாதம் பாக்கியங்களை கொடுத்தாலும் எந்தெந்த விதத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஐப்பசி மாதத்தில் உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்ய ஸ்தானத்தில் அங்காரக பகவான் புத பகவானோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது தன லாபஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் சதுர்பாக்யாதிபதியின் பார்வை உங்களது ராசி மேல் பதிகின்றது. இந்த காலகட்டங்களில் மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும், பாடத்தில் மட்டும் கவனத்தை சிந்திக்க வேண்டும். கும்ப ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது. ஆரோக்கிய ரீதியான உணவு பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. எந்த நேரத்தில் எந்த உணவை நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. இருந்தாலும் கோப தாபங்களையும் அவசரத்தையும் தவிர்த்து கொள்வது நல்லது.
திருமண ரீதியான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் கும்ப ராசியை சார்ந்த குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெறவில்லையே என்ற ஏக்கங்களை தவிர்த்து அதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ச்சி ஆக்குங்கள். கிரகங்களுடைய மாற்றங்கள் வரும்பொழுது நல்ல ஏற்றங்களை நீங்கள் சிந்திக்க முடியும். இளைஞர்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் தற்காத்து கொள்ள வேண்டும். உங்களது வண்டி வாகனங்களில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பழுதுகளை உடனுக்குடன் சரி செய்து கொள்வது நல்லது. பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது வேகத்தை தவிர்த்து விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. கும்ப ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு உங்களது ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். அம்பிகை வழிபாடு செய்வது, காளி வழிபாடு செய்வது, துர்கை அம்பிகை வழிபாடு செய்வது, கிராமங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லை காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுவது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும். கும்ப ராசியை சார்ந்த பக்தகோடிகள் வீடுகள் மனைகள் நிலங்கள் வாங்கக்கூடிய சிந்தனை உடையவர்கள் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். மூல பத்திரங்களை ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் பலவிதமான நில மோசடிகள் காணப்படுகின்றது. ஆகையினால் எதிலும் கூடுதல் கவனம் தேவை. அதை போல விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும். வங்கிகளில் பணியாற்றக்கூடியவர்கள் விலை உயர்ந்த பொருட்களை கையாளக்கூடிய நகை கடைகளில் பணியாற்றக்கூடியவர்கள் இவைகளையெல்லாம் கையாளும் போது சுய நினைவோடு நினைவாற்றலோடு நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. இருந்தாலும் கும்ப ராசியை சார்ந்த தம்பதிகள் கணவன் மனைவி அன்பு பெருகுவதையும் உல்லாச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாடி வரப்போகிறது. புதிய வண்டிகள் வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுக்கு உள்நாட்டுக்கு வருவதற்கான முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. கும்ப ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு 9 கிரகங்களில் அனுகூலமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்க முடியல. சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான், குரு பகவான், சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான் இந்த கிரகங்கள் கோச்சார அமைப்புகள் ரீதியாக அனுகூலமான ஸ்தானங்களாக நாம் சிந்திக்க முடியவில்லை. இந்த ஐப்பசி மாதத்தில் கும்ப ராசியை சார்ந்த பக்தகோடிகள் இந்த ஐப்பசி மாதத்தில் கும்ப ராசியை சார்ந்த பக்தகோடிகள் எதிலும் பொறுமை தேவை, நிதானம் தேவை. இன்றைய காலகட்டங்களில் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிராஃபிக்கில் நம்ம சேஃப்டியாக போனாலும் ஒதுங்கி போனாலும் எதிரில் வருவரோ பக்கத்தில் வருவரோ நம்ம மேலே வண்டியை விட்டுட்டு நம்மளையே பார்த்து போகக்கூடாதா அப்படின்னு கேட்குறா. ஆகையினாலே கூடுதல் கவனம் தேவை. அதை போல இன்றைய காலகட்டங்களில் பலவிதமான தகவல்கள் வருது. இந்த போக்குவரத்தில் நாம் எவ்வளவு சேஃப்டியாக நம்ம போனாலும் அந்த சூழ்நிலைகளை தாண்டுவதற்கு இறைவனது தனிப்பெரும் கருணை தேவைப்படுகின்றது. அதை போல சாலைகளில் நடமாடக்கூடிய மிருகங்களிடத்திலே நாயாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த விலங்குகளாக இருந்தாலும் அந்த விலங்கை பற்றி நமக்கு தெரியாது. ஆகையினால் அந்த இடத்துல எந்த விதமான விலங்குகள் இருந்தாலும் நம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஒதுங்கி செல்வது நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும். மாலை நேரத்து பயணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. குறிப்பாக பழக்கமான பாதைகளில் மட்டும் நாம் பயணிப்பது நல்லது. அந்த காலத்தில் தொலைதூரத்து பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது துணையோடு மேற்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகளை பெரியோர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். இந்த திட்டங்களை எல்லாம் ஆழ் மனதில் பதிய வைத்து கொண்டு பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இறையருள் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். ஆச்சரியங்களை மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மீன ராசி பக்தகோடிகளே, மீன ராசியை சார்ந்த பக்தகோடிகளுக்கு உங்களது ராசி நாதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். சதுர் சப்தம ஸ்தானாதிபதி அட்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். அருமையான கிரக அமைப்பு. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரும். 8வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புத பகவான் கோச்சார ரீதியாக
அபரிமிதமான முன்னேற்றங்களை கொடுப்பார். உங்களது ராசிக்கு 4-7 கதிபதி புத பகவான். 4வது ஸ்தானத்திற்கு சுகஸ்தானம் என்று பெயர். 7வது ஸ்தானத்திற்கு களத்திர ஸ்தானம் என்று பெயர். சுகமான சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது. கூட்டு தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் தடைப்பட்ட கல்வியை தொடரக்கூடிய சந்தர்ப்பங்கள் நாடி வரப்போகிறது. அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறார். மீன ராசியை சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. குரு பகவானுடைய பார்வை புத பகவான் மேல் விழருது. புத பகவானுடைய பார்வை குரு பகவான் மேலே விழருது. மாணவ செல்வங்களுக்கு தடைப்பட்ட கல்வியை தொடரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல நல்ல யுக்திகள் எல்லாம் தோன்றும். இந்த ஐப்பசி மாதத்தில் ஒரு குறிப்பு டைரியை பக்கத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தோணக்கூடிய யோசனைகளை எல்லாம் எழுதுங்கோ. புத பகவானுடைய பார்வை குரு பகவான் மேலேயும் குரு பகவானுடைய பார்வை புத பகவான் மேலேயும் பதியும் பொழுது உங்களது அறிவாற்றல் ரீதியாக, கடந்த காலத்தில் நீங்கள் பெற்ற அனுபவ ரீதியாக, குடும்ப ரீதியாக, வேலை வாய்ப்புகள் ரீதியாக உங்களுக்கு தோன்றக்கூடிய யோசனைகளை எல்லாம் நீங்கள் பட்டியலிடுங்கள். பகவான் வந்து அப்பப்போ நமக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் உபதேசிப்பார். அந்த உபதேசிக்கக்கூடிய காலங்கள் இந்த காலங்கள். அவைகளை நீங்கள் குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு எந்தெந்த விஷயங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த குறிப்புகள் முழுவதும் உங்களது வாழ்க்கைக்கு பயன்படுவதை நீங்கள் உணர முடியும். இதை வந்து பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் மீன ராசியை சார்ந்த, மீன லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகளுக்காக மிகவும் ஆய்வு செய்து உங்களுக்கு கூறுகின்றோம். இந்த மாதத்தில் தோன்றக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் உங்களது வாழ்க்கைக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது. பொதுவாகவே நம்ம சில சமயங்களில் ஒரு யோஜனை கேட்போம். அந்த யோஜனை கேட்கக்கூடிய வயதில் பெரியோர்கள், குருமார்கள், ஜோதிடர்கள் இவர்களிடத்துல கேட்கும்பொழுது இந்த யோஜனைகள் இவ்வாறு எனக்கு தோணியிருக்கு, இவைகளை நான் நடைமுறைப்படுத்தலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கும்பொழுது அவர்கள் ஜோதிட ரீதியான கணக்கையும் இந்த சூழ்நிலைகளையும் ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களது வாழ்க்கைக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள், திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் ரீதியான முயற்சிகள், பிள்ளைப்பேறு வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய தம்பதிகள், உங்களது வீட்டில் நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் சரி, திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிள்ளைப்பேறு சித்திக்கும். நீங்கள் வயசில் பெரியவர்களாக இருக்கீங்க, ஒரு 60-70 வயசாக இருக்குது, உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் கார்த்தி ரீதியான முயற்சிகளை பண்ணலாம். குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆயிடுத்து, பேரம்பேத்தி ரீதியான வெற்றி தகவல்கள், அதாவது வம்ச விருத்திகளை நீங்கள் பெற்று அதன் மூலம் ஆனந்தத்தை பெறக்கூடிய அருமையான காலம். வயதில் பெரியோர்களுக்கு வேற என்ன வேணும்? ஒரு குழந்தைகள் தாத்தா பாட்டின்னு கூப்பிடும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அதற்கு ஈடு இணையே கிடையாது. ஆகையினால் வயதில் நீங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும், எந்த தகுதியை உடையவர்களாக இருந்தாலும், உங்களது குடும்பம் ரீதியான, வம்ச ரீதியான விருத்தியை நீங்கள் சிந்திக்கக்கூடிய, மகிழ்ச்சியை பெறக்கூடிய அருமையான தருணங்கள் உங்களுக்கு அமைய போகிறது. இந்த ஐப்பசி மாதம் மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள். அதே போல வண்டி வாகனங்கள், இன்றைய காலகட்டங்களில் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டே வராங்க. 2-வீலராக இருக்கட்டும், 4-வீலராக இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும், நீங்கள் அடுத்த ரேஞ்சுக்கு போகணும் அப்படின்னா மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகள் வண்டி வாகனங்கள் மாற்ற வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்கள் 20/12/2023 முன்பாக நீங்கள் வண்டி வாங்கணும், எந்த விதமான எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், என்னுடைய வண்டியை மாற்றணும், இந்த சிந்தனை உடையவர்கள் 20/12/2023 முன்பாக வண்டி வாகனங்களை எல்லாம் மாற்றுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்களுக்கெல்லாம் அருமையான வண்டி வாகனங்கள் அமையக்கூடிய அமைப்பானது காத்து கொண்டிருக்கிறது. உங்களது இல்லங்களில் இரும்பு சம்பந்தப்பட்ட கிரில் கேட் ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு சேஃப்டி லாக்கர் வாங்கணும், ஒரு பீரோ வாங்கணும்,
இரும்பு சம்பந்தப்பட்ட எந்த விதமான பொருள்கள் வாங்க வேண்டும் என்ற தேவைகள் பிரார்த்தனைகள் குறிக்கோள்கள் உடையவர்கள் 20/12/2023 முன்பாக இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் திட்டமிடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். மீன ராசி சார்ந்த மீன லக்னத்தை சார்ந்த பக்தகுடிகளுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒரு வெற்றி மாதமாக அமைவதை நீங்கள் உணர முடியும். நல்வாழ்த்துக்கள். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் இயங்கும் நிலவட்டம். அனுகிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. ஓம் ஸ்வப்ன ஸ்வப்னாதிகரணே சர்வன் நிஷ்வாபயாஜனம் ஆசூர்யமன்யான் ஸ்வாபஜத்வியோ உள்ஹஞ்சாக்ரஜாதஹம் அஜகரோ நாம சர்ப்பிரவிஷோ மகான் தஸ்மின் சர்ப்பசுதிதஸ்தே நத்வாஸ்வாபயாமசி சர்ப்பசர்ப்போ அஜகரசர்ப்பிரவிஷோ மகான் தஸ்ய சர்ப்பாத் சிந்தவஸ்தஸ்ய காதமஷீமஹி காளிகோ நாம சர்ப்போ நவநாக சஹஸ்ரபளஹ யமுன ஹ்ரதே ஹசோ தாதோ ஓஜோ நாராஜ நவாஹனஹ யதி காளிக தூதஸ்ய யதி காஹ் காளிகாத் பஜாத் ஜன்மூமிமதிக்ராந்தோ நிர்விஷோ ஜாதி காளிகஹ ஆயாஹீந்திரபதிபிரீலிதேபிர் யஜ்ஞமிமன்னோ பாகதேஜஞ்ஜுஷஸ்வ த்ருப்தாஞ்ஜஹ்ருமாதுளஸ்யேவ யோஷா பாகஸ்தே பைத்ருஷ்வசேயீவ பாமிவ யசஸ்கரம் பலவந்தம் பிரபுத்வந்தமேவ ராஜாதிபதிர்பபூவ சங்கீர்ணநாகாஶ்வபதிர்நராணாம் சுமங்கல்யம் சததம் தீர்க்கமாயுஹ கர்க்கோடகோ நாம சர்ப்போ ஜோ திருஷ்டி விஷ உச்யதே தஸ்ய சர்ப்பஸ்ய சர்ப்பத்வம் தஸ்மை சர்ப்ப நமோஸ்து தே நமோ அஸ்து சர்ப்பேப்யோ யே கேச பிருத்திவீ மனோ யே அந்தரிக்ஷே யே திவிதேப்யஸ் சர்ப்பேப்யோ நமஹா.